ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்பீக் டியூபர். உலக அரசியல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அது நம்மளுக்கு புரியாது. ஆனா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும். இதனாலதான் ஒரு நாட்டுல என்ன விதமான அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சோசியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், டெமோக்ரசி, நாசிசம், ஃபாசிசம், இந்த மாதிரி பல விதமான அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாவேந்தர் பாரதிதாசன் ஐயாக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு பெரிய உலக அரசியல இவ்வளவு எளிமையா யாராலையுமே விளக்கியிருக்க முடியாது. சோ அவர் சொன்ன விளக்கத்தை தான் ஒரு குட்டி கதையில நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய இந்த குட்டி கதையில ஒரு விவசாயி இருக்காரு. அவருக்கு ரெண்டு மாடு சொந்தமா இருக்கு. மாடு ரொம்ப மொக்கையா இருக்குல்ல, ஓகே மாத்திரலாம். சோசியலிசம் அப்படிங்கறத எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விவசாயி இருக்காரு, அவருக்கு ரெண்டு மாடு சொந்தமா இருக்கு. ஒரு மாடை தனக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு மாடை அந்த மாடு இல்லாதவருக்கு கொடுத்து உதவுறாரு. சோ இதான் வந்து பகிர்ந்து எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதான் சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த நாடுகள்ல நடைமுறையில இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு இலங்கை, ஸ்ரீலங்கா வந்து சொல்லலாம். அங்க சோசியலிசம் தான் நடைமுறையில இருக்கு. கம்யூனிசம் ஒரே வரியில புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்படியும் சொல்லலாம். அண்ணா, கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில புரியற மாதிரி சொல்லு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா? இத நம்ம கதை மூலமா பாத்துடலாமே. ஒரு விவசாயி இருக்காரு, அவட்ட ரெண்டு மாடு இருக்கு. அந்த ரெண்டு மாடையுமே அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்டு அது கறக்குற பால்ல அவருக்கு தேவையான பாலை மட்டும் அவர் வந்து வாங்கிக்கிறாரு. சோ இதேதான் விஜய் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம பெற்றுக்கிறது தான் வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது எந்த நாட்டுல நடைமுறையில இருக்கு அப்படின்னா, சீனால நடைமுறையில இருக்கு. ஆனா சொல்ல போனா சீனால இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ற கண்ட்ரி அப்படின்னா அது சீனாவை சொல்லலாம். டெமோக்ரசி, ஜனநாயகம். இந்த நாட்டிலையும் ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட ரெண்டு மாடு இருக்கு. அந்த ரெண்டு மாடுகிட்ட இருந்து பாலை கறந்து அவருடைய குடும்பத்துக்கும் அவருக்கும் பயன்படுத்திக்கிறாரு. சோ இதான் ஜனநாயகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது தனக்கு தேவையானதை தானே வந்து உற்பத்தி செஞ்சு தானே பயன்படுத்திக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது எந்த நாட்டுல நடைமுறையில இருக்கு அப்படின்னா, இந்தியால நடைமுறையில இருக்கு. சோ இந்தியா ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி. உலகத்திலேயே எது சிறந்த ஜனநாயக நாட்டுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னா, நார்வே. சோ இந்த நாடு தான் ஜனநாயகம் அப்படிங்கறதுல முதல் இடத்துல இருக்கு. கேபிட்டலிசம், முதலாளித்துவம். இவங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த நாட்டிலயுமே ஒரு விவசாயி இருக்காரு, ரெண்டு பசுமாடு இருக்கு. சோ இப்ப அவர் யோசிக்கிறாரு, ரெண்டு பசுமாடை வச்சு நம்ம எவ்வளவு நாளைக்கு வந்து வியாபாரம் பண்ணிடுவோம்? சோ ஒரு பசுமாடை வித்துட்டு ஒரு காளைமாடு வாங்குவோம், அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணுவோம், அப்புறம் அதை ஒரு பெரிய பண்ணையாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையாக்கி இது மூலியமா மாடை வித்தும் சம்பாதிப்பாரு, இங்கே பால் வித்தும் சம்பாதிப்பாரு. சோ இதான் வந்து கேபிட்டலிசம், முதலாளித்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு சிறந்த உதாரணமான நாடு எது அப்படின்னா, சிங்கப்பூரை வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க இந்த முதலாளித்துவ கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. நாசிசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான நாடு எது அப்படின்னா, அது ஜெர்மனி தான். நான் ஜெர்மனி அப்படின்னு சொன்ன உடனேயே அடால்ஃப் ஹிட்லர் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். இந்த நாட்டிலையும் ஒரு விவசாயி இருக்காரு, அவருக்கு ரெண்டு மாடு இருக்கு. இப்ப அங்க உள்ள அரசாங்கம் என்ன யோசிக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு மாடையும் நம்ம பிடுங்கிக்கிட்டு அந்த விவசாயியை கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த விவசாயி செத்துருவான், அந்த மாடு நம்மளுக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு யோசிச்சு அந்த விவசாயியை கொண்டுட்டு அந்த ரெண்டு மாடையுமே அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கிக்கிறது. சோ இததான் நாசிசம் கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ அந்த கொள்கையை பின்பற்றின நாடு எந்த அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும். ஹிட்லர் என்னதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்தாலும் அதை வந்து கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. சோ நாசிசம் அப்படிங்கறத ஃபாலோ பண்ற நாடு கண்டிப்பா நாசமா தான் போகும் அப்படிங்கிறதுக்கு ஜெர்மனியே ஒரு உதாரணமா வந்து சொல்லலாம். ஃபாசிசம், அடால்ஃப் ஹிட்லரை பார்த்துட்டோம், முசோலினியை பார்க்கல அப்படின்னா எப்படி? இந்த உலகத்துக்கே முதல் முதலா அந்த ஃபாசிச கொள்கையை அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா, அது இத்தாலி தான். அதுவும் நம்ம முசோலினி ஆட்சியில தான். இங்கேயும் அதே விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட ரெண்டு மாடு இருக்கு. அந்த ரெண்டு மாடையும் அரசாங்கம் பிடிங்கிருச்சு. ஆனா அந்த விவசாயி கொல்லவெல்லாம் இல்லை,
அந்த விவசாயிட்ட இருந்து வாங்கின மாடு பால் கறக்கும்ல, அந்த பாலை அதே விவசாயிட்ட விக்குது இந்த அரசாங்கம். நல்லா இருக்குல்ல, அவன்கிட்ட உள்ளதை பிடுங்கி அவன்கிட்டே வியாபாரம் பண்றது. சோ இததான் பாசிச கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இவ்வளவு பெரிய உலக அரசியலை இவ்வளவு எளிமையா நமக்கு எடுத்து சொன்னது யாரு அப்படின்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா தான். சோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, ஏன்னா இவ்வளவு எளிமையா வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. சோ இந்தியாவுக்கு நம்ம பார்த்த உதாரணத்தை எல்லாம் விட்டுருங்க, அது ஒரு ஜனநாயக நாடு, அது நம்மளுக்கே தெரியும், பாத்துட்டோம். பட் இப்ப இருக்க ஆட்சியில நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க? ஜனநாயக ஆட்சின்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுக்கு இந்த உலக அரசியல் எளிமையா புரியறதுக்கு இந்த வீடியோ உதவும். சோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த டாபிக் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். சோ அது வரைக்கும் டேக் கேர், பாய். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும்.